This holiday season, come meet the Mermaid Scuba Santa at VGP Marine Kingdom, Chennai. சில நாட்களுக்கு முன்னாடி பிரபல ரவுடிய சாலையில ஓட ஓட விரட்டி விரட்டி சிலர் கொலை செஞ்ச சம்பவம், அவரை கொலை செஞ்ச ரவுடிகள் போலீஸ் என்கவுண்டர்ல சிக்கி உயிரிழந்த சம்பவம்னு ரவுடிகள் பத்தின செய்திகள் காஞ்சிபுரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல, காஞ்சிபுரம் மாவட்டத்துல மட்டும் 375 ரவுடிகள் லிஸ்ட்ல இருக்கிறதா ஐஜி தெரிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 375 ரவுடிஸ் இருக்காங்க. மிஸ்ட் அவுட் பண்ண ரவுடிஸ் வந்து காஞ்சிபுரத்துல மட்டும் 375 பேர் இருக்காங்க. எதனால காஞ்சிபுரத்துல இவ்வளோ ரவுடிகள் இருக்காங்க அப்படின்றதுக்கான விளக்கத்தையும், போலீஸ் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க அப்படின்றதையும் ஐஜி தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு தெரியும், இது வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். இந்த ஊர்ல நிறைய தொழில்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நேச்சுரலாகவே ரவுடிசம் வளரும். ரொம்ப இது இப்போ இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, பழங்காலமாக வந்து 20 வருஷம் ரவுடிசம் இருக்குது தான். அது ஒரு பக்கம் இருக்கு. போய் இப்போ ரவுடிகளுக்குள்ளே ஒரு தகராறு வருது, பிரச்சனை வருது, ரவுடிகளுக்குள்ளே சண்டை வருது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கடுமையான முறையில் எல்லாத்தையும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும், இது வரைக்கும் ரவுடி நம்ம அரெஸ்ட் பண்ணாமல் மட்டும் எந்த கேஸுமே கிடையாது, எல்லா கேஸ்லையும் இருக்குது ரவுடிஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். காஞ்சிபுரத்துல போலீசார் நடத்தின என்கவுண்டர்ல ரவுடிகளான ரகு மற்றும் அசான் அப்படின்றவங்க உயிரிழந்ததா தெரிவிக்கப்பட்டிருந்தது. சமீபத்துல பிரபல ரவுடியான பிரபாகர் அப்படின்றவரை இவங்க ரெண்டு பேரும் சாலையில ஓட ஓட விரட்டி கொலை செஞ்சதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இவங்களை தேடிட்டு வந்த சூழலதா போலீசாரை தாக்கின நிலையில என்கவுண்டர் நடத்தினதுல இவங்க ரெண்டு பேரும் உயிரிழந்திருக்காங்களாம். இந்த நிலையில ஐஜி இது சம்பந்தமான விளக்கத்தை கொடுத்திருந்திருக்காரு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல நிறைய தொழிற்சாலைகளும் தொழில் நகரமா விளங்கிட்டு வரனாலதான் இங்க ரவுடிகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதா ஐஜி தெரிவிச்சிருக்காரு. சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி, செங்கல்பட்டு மாவட்ட பகுதியான ஒரகடம், ஸ்ரீபெரும்புத்தூர், படப்பை உள்ளிட்ட இந்த பகுதிகளில் எக்கச்சக்கமான ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் செயல்பட்டு வருது. இங்க எக்கச்சக்கமான தொழிற்சாலைகள் இயங்கிட்டு வரதுனாலதான் இங்க ரவுடிகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 375 ரவுடிகளுடைய பட்டியல் இருக்கிறதா ஐஜி தெரிவிச்சிருக்காரு. இதுல பொதுமக்களுடைய அமைதியை குலைக்கும் வகையில் இருக்கக்கூடிய ரவுடிகளை கண்டறிந்து அவங்களை குண்டா சட்டத்துல கைது செஞ்சு உள்ள வச்சிருக்கிறதாகவும், மீதம் இருக்கக்கூடிய ரவுடிகளை கண்காணிச்சிட்டு வரதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இதனால காஞ்சிபுரம் மாவட்டத்துல இவ்வளவு ரவுடிகள் அப்படின்ற பத்திரிகையாளர் கேள்விக்கு இந்த மாதிரியான விளக்கத்தை தான் ஐஜி தெரிவிச்சிருக்காரு. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு தெரியும், இது வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். இந்த ஊர்ல நிறைய தொழில்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நேச்சுரலாவே ரவுடிசம் வளரும். ரொம்ப இது இப்ப இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, பழங்காலமாக வந்து 20 வருஷம் ரவுடிசம் இருக்குது தான். அது ஒரு பக்கம் இருக்குது. போய் இப்போ ரவுடிகளுக்குள்ளே ஒரு தகராறு வருது, பிரச்சனை வருது, ரவுடிகளுக்குள்ளே சண்டை வருது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கடுமையான முறையில் எல்லாத்தையும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும், இது வரைக்கும் ரவுடி நம்ம அரெஸ்ட் பண்ணாமல் மட்டும் எந்த கேஸுமே கிடையாது, எல்லா கேஸ்லையும் இருக்கு ரவுடிஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி 3 ரவுடி மர்டர் நடந்தது. அதில் எஸ்பியுடைய டீம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு சம்மந்தப்பட்ட ரவுடிகளை என்டையர் குரூப்பை ரொம்ப ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்டையர் குரூப்பையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரவுடியை வந்து ப்ரிவென்டிவ் டென்ஷன்ல, யாரெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்களோ, பொது அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்களோ, அவங்களாம் வந்து ப்ரிவென்டிவ் டென்ஷனில் குண்டாஸில் வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 375 ரவுடிஸ் இருக்காங்க. மிஸ்ட் அவுட் பண்ண ரவுடிஸ் வந்து அதில் காஞ்சிபுரத்தில் மட்டும் 375 பேர் இருக்காங்க. இந்த 375 பேர் வந்து எல்லாருமேலேயும் வந்து தீவிர கண்காணிப்பு அதிகப்படுத்தியிருக்கோம். இவங்களெல்லாம் வந்து நம்முடைய செக் போஸ்ட்டு, பீட்ஸு, இது எல்லாமே வந்து அதிக அளவில் வந்து நம்ம மார்ச் பண்ணி இவங்க க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டுருக்கோம். அது இல்லாமல் எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், தகவல் கலெக்ட் பண்ணுறது, அந்த சிஸ்டத்தை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எந்த ரவுடி எங்கேயாவது போயிட்டு இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க, மாமூல் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து தகவல் வந்துடும். யூஸ்வலாக கம்பெனிக்காரங்க சொல்ல மாட்டாங்க, பட் இப்போ நாங்கள் வச்சுருக்க அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் எங்களுக்கு தெரிஞ்சிடும். அது போக லீகல் எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இது ஃபாலோ பண்ணி அவங்க அக்யூஸ்டுடைய அந்த ரவுடிகளுடைய கூட்டத்தை அடக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம். This holiday season, come meet the Mermaid Scuba Santa at VGP Marine Kingdom, Chennai.